Hello friends, welcome to Mr. Tnpsc. In the video, we will talk about the Tamil and the 10th urainadai paadathil irukkakoodiya question answer in the video. If you want to subscribe to the channel, click subscribe button, click the subscribe button, click the bell button, click the all set. Then, you will get a notification for the video. First, Tamil Solvalam. Nadum Muriyum Namadiru Kangal. Apdin sonnavar yaarna Mahakavi Bharathiyar avargal. Dravida Mozhigalin Oppil Ilakkanam endra noolin aasiriyar yaarna கால்டுவெல். ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கு நம்ம எப்படி சொற்கள்லாம் பயன்படுத்துவோம், என்னென்ன சொற்கள் இருக்குது அப்படின்னா, தாளை வந்து நம்ம நெல்லுக்கும் கேழ்வரகுக்கும் பார்த்திங்கன்னா தாவரத்தோட அடிப்பகுதியை வந்து தாள்னு சொல்வோம். அதுவே வந்து கீரை வாழை அப்படி இருக்கிறதுக்கோட அடிப்பகுதி வந்து தண்டுன்னு சொல்வோம். நெட்டி மிளகாய் செடிக்கு வந்து கோல்னு சொல்லணும். குத்துச்செடி புதர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா தூறு அப்படின்னு சொல்லணும். கம்பு சோளம் அதுக்கெல்லாம் அடிப்பகுதி பார்த்திங்கன்னா தட்டு அல்லனா தட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சோளத்தட்டு கம்பு தட்டை அப்படின்னு அப்படி சொல்லணும். கரும்பினோட அடிப்பகுதி வந்து கழின்னு சொல்லணும். மூங்கிலோடைய அடிப்பகுதி வந்து கழை. புளி வேப்ப மரம் அந்த அதோடைய அடிப்பகுதியை வந்து அடினே சொல்லலாம். கிளை பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள் என்னென்ன அப்படின்னா, அடிமரத்திலிருந்தே பிரியும் மாபெரும் கிளையை வந்து கவைன்னு சொல்லணும். அந்த கவையிலிருந்து பிரியறத வந்து கொம்பு அல்லது கொப்புன்னு சொல்லணும். அந்த கொம்பிலிருந்து பிரியத்தை வந்து கிளைன்னு சொல்லணும். அந்த கிளையிலிருந்த பிரிவு வந்து சினைன்னு சொல்லணும். சினையோட பிரிவு வந்து போத்து, போத்தின் பிரிவு வந்து குச்சி, குச்சினோடைய பிரிவு தான் வந்து இனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள் என்னென்ன அப்படின்னா, இந்த காஞ்சி போன குச்சலாம் எப்படி சொல்லுவாங்கன்னா சுள்ளின்னு சொல்லுவாங்க. காய்ந்த சிறு கிளை இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து விறகுன்னு சொல்லணும். காய்ந்த கழியை வந்து வெங்கலி அப்படின்னு சொல்லணும். காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் இருந்துச்சுன்னா அது பேர் வந்து கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள் என்னென்ன அப்படின்னா, புளிய மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கூட இலையை வந்து இலைனே சொல்லுவோம். அதுவே வந்து நெல்லுக்கும் புல்லுக்கும்னு பார்த்திங்கன்னா அந்த நெல் புல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதை வந்து தாள்னு சொல்லணும். சோளம் கரும்பு முதலியவற்றோட இலையை வந்து தோகைன்னு சொல்லணும். அதே மாதிரி தென்னை பனை அந்த மாதிரி அதோடைய இலையை வந்து ஓலை, தென்னை ஓலை பனை ஓலை அப்படின்னா அதோடைய இலையை வந்து ஓலைன்னு சொல்லணும். காஞ்சி போன தாளும் தோகையத்தை வந்து சண்டுன்னு சொல்லணும். காய்ந்த இலையை வந்து சருகுன்னு சொல்லணும். அடுத்தது தாவரங்களுடைய நுனிப்பகுதியை குறிக்கும் சொற்கள் என்னென்ன அப்படின்னா, நெல்லுக்கும் புள்ளிக்கும் நுனிப்பகுதியை வந்து தளிர் துளிர்னு சொல்லுவாங்க. தளிர் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தளிர் துளிர்னு சொல்லணும். அதே வந்து புளி மரத்துக்கும் வேப்ப மரத்துக்குடைய கொழுந்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா முறி கொழுந்துன்னே சொல்லணும். அடுத்தது சோளம் கரும்பு தென்னை பனை இதோடைய கொழுந்து அதாவது நுனிப்பகுதியை வந்து குருத்து அப்படின்னு சொல்லணும். கரும்போட நுனிப்பகுதியை வந்து கொழுந்தாடை அப்படின்னு சொல்லணும். பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள் என்னென்ன அப்படின்னா, பூவின் தோற்ற நிலை அதாவது தோன்றும் போது பார்த்திங்கன்னா நம்ம அரும்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பூ தோன்றதை வந்து அரும்புன்னு சொல்லணும். அதுவே வந்து விரிய தொடங்கும் போது அது வந்து போதுன்னு சொல்லணும். அதுவே வந்து பூ வந்து மலர்ந்த நிலையில் இருந்துச்சுன்னா அது பேர் மலர் இல்லைன்னா அலர்ன்னு சொல்லணும். அதே வந்து மரச்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலை, கீழே விழற நேரத்தில் வந்து அது வி விழற நேரத்தில் வி அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பூ வந்து வாடின போது அதை வந்து செம்மல்னு சொல்லணும். வாடி போச்சுன்னா அதை வந்து செம்மல்னு சொல்லணும். சொல்லாராய்ச்சியில் பாவனாரும் வியந்த பெரும் மகான் யார் அப்படின்னா, தமிழ் திரு ரா இளங்குமரனார். திருவள்ளுவர் தவச்சாலையை நிறுவியவர் யார்னா இளங்குமரனார். பாவனார் நூலகம் அமைத்திருந்தவர் யார்னா இளங்குமரனார். தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் யார்னா இளங்குமரனார். இமைகளை மூடி எழுதும் ஆற்றல் பெற்றவர் யார்னா திருவி கல்யாண சுந்தரனார். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் யார்னா இளங்குமரனார். திருவிக்கா போல் கண்களை மூடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யார்னா இளங்குமரனார். தமிழ் திரு ரா இளங்குமரனார் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா, இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம். தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள் என்னென்ன அப்படின்னா, பூவோடு கூடிய இளம் பிஞ்சை வந்து பூம்பிஞ்சுன்னு சொல்லணும். அதே வந்து இளம் காயில் இருந்ததுன்னா அதை வந்து பிஞ்சுன்னு சொல்லணும். மாம் பிஞ்சை வந்து வடுன்னு சொல்லணும். அதே மாதிரி பலா பிஞ்சை வந்து மூசுன்னு சொல்லணும். எல் பிஞ்சை வந்து கவ்வைன்னு சொல்லணும். தென்னை பனை இதனுடைய இளம்பிஞ்சை வந்து குறும்பைன்னு சொல்லணும். சிறு குறும்பையை வந்து முட்டு குறும்பைன்னு சொல்லணும். முற்றாத தேங்காயை வந்து இளநீர்னு சொல்லணும். இளம் பாக்க வந்து நுழாய்னு சொல்லணும். இளம் நெல்லை வந்து கருக்கல்னு சொல்லணும். அதே வாழை பிஞ்சை வந்து கச்சல்னு சொல்லணும். அதே மாதிரி தாவரங்களின் குலை வகைகளை குறிக்கும் சொற்கள் என்னென்ன அப்படின்னா, அவரை துவரை முதலியவற்றை குலை வந்து கொத்து
அவரைக்கொத்து துவரக்கொத்துன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கொடி முந்திரி போன்றவற்றின் குலையை வந்து குலைன்னே தான் சொல்லணும். கொடி முந்திரி அதெல்லாம் வந்து குலைன்னு தான் சொல்லணும். வாழைக்குலை வந்து தாறு, வாழைத்தாருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, வாழைத்தாறு. அதே வந்து கேழ்வரகு சோளம் இதோடைய கதிரை வந்து கதிர்னே சொல்லணும். கேழ்வரகு சோளத்துக்கு வந்து அதோடைய குலையை வந்து கதிர்னு சொல்லணும். அதே மாதிரி நெல் திணை இதோடைய கதிரை வந்து அழகு அல்லது குரல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெல் திணைக்கு வந்து அழகு அல்லது குரல். அதே வந்து வாழைத்தாற்றோட பகுதியை வந்து சீப்புன்னு சொல்லணும். கெட்டு போன காய்கனி வகைகளை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நுனியில் சுருங்கிய காயை வந்து சூம்பல்னு சொல்லணும். அதே வந்து சுருங்கிய பழத்தை வந்து சிவியல்னு சொல்லணும். புழுப்பூச்சி அரித்த காயை வந்து காய்கனியை வந்து சொத்தைன்னு சொல்லணும். சூட்டினால் பழுத்த பிஞ்சை வந்து வெம்பல்னு சொல்லணும். குழுகுளுத்த பழத்தை வந்து அல்லியல்னு சொல்லணும். குழுகுளுத்து நாரிய பழத்தை அல்லது காயை வந்து அழுகல்னு சொல்லணும். பதறாய்ப்போன மிளகாயை வந்து சொண்டுன்னு சொல்லணும். கோட்டான் உட்கார்ந்திருந்தால் கெட்ட காயை வந்து கோட்டான் காயின்னு சொல்லணும். அதே மாதிரி தேரை உட்கார்ந்திருந்தால் கெட்ட காயை வந்து தேரைக்காயின்னு சொல்லணும். அதே மாதிரி தேரை உட்கார்ந்திருந்தால் கெட்ட தேங்காயை, அது தேங்காயை வந்து அள்ளிக்காயின்னு சொல்லணும். தென்னையிலே கெட்ட காயை வந்து ஒல்லிக்காயின்னு சொல்லணும். அதே மாதிரி பழங்களின் மேற்பகுதியை குறிக்கும் சொற்கள் என்னென்ன அப்படின்னா, மிக மெல்லியது வந்து தொளின்னு சொல்லணும், திண்ணமானதை வந்து தோல்னு சொல்லணும், வன்மையானதை வந்து தோடுன்னு சொல்லணும், மிக வன்மையானதை வந்து ஓடுன்னு சொல்லணும், சுரையின் ஓடை வந்து குடுக்கைன்னு சொல்லணும், தேங்காய் நெற்றியின் மேற்பகுதியை வந்து மட்டைன்னு சொல்லணும். அதே வந்து நெல் கம்பு இதோடைய மூடியை வந்து உமின்னு சொல்லணும். அதாவது மேலே இருக்குது பார்த்திங்கன்னா, நெல்லுக்கு மேலே இருக்கும் பார்த்திங்களா கம்போடு மேலே, அந்த மூடிக்கு பேர் வந்து உமின்னு சொல்லணும். வரகு கேழ்வரகு இதோடைய மூடியை வந்து கொம்மைன்னு சொல்லணும். அடுத்து தாவரங்களின் இளம் பருவத்தினருக்கான சொற்கள் என்னென்ன அப்படின்னா, நெல் கத்திரி இது வந்து நம்ம இளநிலை பருவத்தில் வந்து நாற்று விடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நெல் நாற்று அப்படின்னு. நெல் கத்திரி முதலியவற்ற இளநிலை வந்து நாற்றுன்னு சொல்லணும். அதே மாதிரி மா புளி வாழை மரத்தோட இளநிலையை வந்து கன்று வைக்கிறோம், மாக்கன்று புளிக்கன்று வாழைக்கன்று அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கன்று. வாழையின் இளநிலையை வந்து குருத்துன்னு கூட சொல்லலாம், குறுத்து வைக்கிறாங்க குறுத்து வைப்பாங்க அது மாதிரி சொல்லலாம். தென்னையிலோட இளநிலை வந்து பிள்ளைன்னு சொல்லணும், தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அடுத்தது விழாவின் இளநிலையை வந்து குட்டின்னு சொல்லணும். அதே வந்து பனையின் இளநிலையை வந்து மடலி அல்லது வடலின்னு சொல்லணும். நெல் சோளம் இதோடைய பசும் பயிரை வந்து பைங்குழுன்னு சொல்லணும். அடுத்தது இலையை வந்து குறிக்கும் ஆங்கில சொல் எதுனா லீஃப். அடுத்தது இலையை குறிக்கும் தமிழ் சொற்கள் என்னென்ன அப்படின்னா, தாள் இலை தோகை ஓலை. சம்பா நெல் வகைகள் மொத்தம் எத்தனைனா 60 வகை சம்பா வகை நெல் இருக்குது. ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது அப்படின்னா மலேசியா அப்படின்னு சொல்லுவாங்க. உலக மொழி மாநாட்டில் எந்த மொழிக்காக வந்து நடத்தப்பட்டது அப்படின்னா, அது அந்த ஒரு மொழி என்னென்னா தமிழ் மொழி தான். இந்த மாதிரி உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே, மாநாட்டுக்குரிய அம்முதல் மொழியே தமிழே அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பல்மொழி புலவர் கா அப்பாதுரையார் தான். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்னா தேவநேய பாவணர். தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது, தேவநேய பாவணரின் சொல்லாய்வு கட்டுரைகளிலிருந்து. உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதுக்கு தலைவராக இருந்தவர் யார்னா தேவநேய பாவணர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக இருந்தவர் யார்னா தேவநேய பாவணர். இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சரிய மொழி எதுனா நம்மளுடைய தமிழ் மொழி தான். முதன் முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எது அப்படின்னா கார்டிலா, அது வந்து 1954. அடுத்தது கேட்கிறதா என் குரல். உயிரினங்களுக்கு முதன்மையான தேவை எது அப்படின்னா காற்று நீர் நிலம் கதிரவன் அதாவது சூரியன். உயிர்களின் உயிர் மூச்சு எது அப்படின்னா காற்று. உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்று கூறியவர் யார்னா தொல்காப்பியர். மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்கும் என்று கூறியவர் யார்னா திருமூலர். திருமூலர் இயற்றிய நூல் எது அப்படின்னா திருமந்திரம். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் என்ற வரியை கூறியவர் யார்னா ஔவையார். காற்றின் வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா காற்று வலி தென்றல் புயல் சூறாவளி எல்லாமே வந்து காற்றை குறிக்கிறது தான். பருவநிலை சூழல் வீசும் வேகத்தை பொறுத்து காற்றின் பெயர்கள் என்னென்ன அப்படின்னா தென்றல் காற்று பூங்காற்று கடல் காற்று பனிக்காற்று வாடைக்காற்று மேல் காற்று கீழ்காற்று மென்காற்று இளந்தென்றல் புழுதிக்காற்று ஆடிக்காற்று கடுங்காற்று புயல் காற்று பேய்காற்று சூறாவளி காற்று சூழல் காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி கிழக்கு என்பதன் பொருள் என்ன அப்படின்னா குணுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. காற்று கிழக்கிலிருந்து வீசும்போது என்ன பெயரில் அழைக்கப்படுகிறது அப்படின்னா கொண்டல். கொண்டல்னா கடல் காற்றில் கொண்டல்னு சொல்லுவாங்க. மேற்கு என்பதன் பொருள் என்னென்னா
குடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. காற்று வந்து மேற்கிலிருந்து வீசும்போது என்ன பெயரில் அழைக்கப்படுகிறது அப்படின்னா கோடை, வெப்ப காற்று. வடக்கு என்பதன் பொருள் என்னென்னா வாடை. காற்று வடக்கிலிருந்து வீசும்போது என்ன பெயரில் அழைக்கப்படுகிறதுனா வாடை, ஊதை காற்று வீசும்போது. காற்று தெற்கிலிருந்து வீசும்போது என்ன பெயரில் அழைக்கப்படுகிறது அப்படின்னா தென்றல் காற்று, இதமான காற்றுன்னு சொல்லுவாங்க. காற்றை இளங்கோவடிகள் எவ்வாறு சிறப்பிக்கிறார் அப்படின்னா வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று சிறப்பிக்கிறாரு. பத்மகிரிநாதர் தென்றல் வீடு தூது என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா பலபட்டடை சொக்கநாதர். தூது செல்ல காற்றை பெண்ணுறுத்தி அழைத்ததாக எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா பத்மகிரிநாதர் தென்றல் வீடு தூதுல. கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய புலவர் யார்னா வெண்ணி குயத்தியார். பருவக்காற்றின் பயனை உலகிற்கு அறிமுகம் செய்தவர் யார்னா கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ். வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற வரியில் காற்றை சிறப்பித்தவர் யார் அப்படின்னா வெண்ணி குயத்தியார். முசிறி துறைமுகத்தை விரைவில் அடைய வழியை கண்டவர் யார் அப்படின்னா ஹிப்பாலஸ் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹிப்பாலஸ் பருவக்காற்று என பெயர் சூட்டியவர்கள் யார் அப்படின்னா யவனர்கள். தென்மேற்கு பருவக்காற்றின் காலம் என்ன அப்படின்னா ஜூன் முதல் செப்டம்பர் வரை. வடகிழக்கு பருவக்காற்றின் காலம் என்ன அப்படின்னா அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. இந்தியாவிற்கு தேவையான 70% மழையை எந்த காற்று தருகிறது அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று. காற்று எந்த பருவக்கால காற்றில் புயலாக மாறுகிறது அப்படின்னா வடகிழக்கு பருவக்காற்றில் தான். வலிமிகின் வழியில்லை என்று கூறியவர் யார்னா ஐயூர் முடவனார். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று கூறியவர் யார்னா மதுரை இளநாகனார். காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் என்பது வந்து புதுமொழியாக இருக்குது. உலக காற்றாலை உற்பத்தியில் இந்தியாவோட பங்கு என்ன அப்படின்னா இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 5வது இடத்துல இருக்குது. இந்திய காற்றாலை உற்பத்தியில் வந்து தமிழகம் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா முதல் இடத்துல இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா காற்றை மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 2வது இடத்துல இருக்குது. உயிர் வழி எது அப்படின்னா ஆக்சிஜன். உயிர் வழினா என்னென்னா ஆக்சிஜன் தான் உயிர் வழின்னு சொல்லுவோம். டயர்ஸ் வந்து மெது உருளைகள்னு சொல்லுவோம். டயர்ஸ் வந்து மெது உருளைகள் அப்படின்னு. இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் 5வது இடம் பெறுவது எது அப்படின்னா காற்று மாசுபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக எந்த நிறுவனம் கூறுது அப்படின்னா ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம், அதாவது யூனிசெஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம். காற்று மாசுபடுவதால் என்ன நோய் ஏற்படுது அப்படின்னா கண்ணெரிச்சல், தலைவலி, நுரையீரல் பாதிப்பு, புற்றுநோய், இலைப்பு நோய் இதெல்லாம் வந்து ஏற்படுது. கதிரினிடமிருந்து வரும் புற ஊதா கதிர்களை தடுக்கும் அரணாக எது செயல்படுது அப்படின்னா ஓசோன் படலம். குளிர்பதன பெட்டியிலிருந்து வெளிவரும் நச்சு காற்று எது அப்படின்னா குளோரோஃப்ளோரோ கார்பன் தான். எந்த வாயு ஓசோன் படலத்தை வந்து ஓட்டையிடுகிறது அப்படின்னா குளோரோஃப்ளோரோ கார்பன். அடுத்தது தற்போது குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் வாயு எதுனா ஹைட்ரோ கார்பன். அமில மழை பொழிவுக்கு காரணமான வாயு எது அப்படின்னா கந்தக டை ஆக்சைடும் நைட்ரஜ டை ஆக்சைடும். உலக காற்று நாள் எது அப்படின்னா ஜூன் 15 தான் வந்து உலக காற்று நாள். பின் வருத்தங்கள் என்ற தலைப்பில் காற்றை பாடாமல் விட்டதற்கு வருந்தும் கவிஞர் யார் அப்படின்னா தேவகோட்டைவா மூர்த்தி. ஓசோன் படலத்தின் 100,000 மூலக்கூறுகளை அழித்துவிடும் குளோரோஃப்ளோரோ கார்பன்களின் மூலக்கூறு எவ்வளவு அப்படின்னா 1 மூலக்கூறு. தாய்லாந்து மன்னரின் முடிச்சூட்டு விழாவில் பாடப்படும் பாடல்கள் என்னென்ன அப்படின்னா திருவெம்பாவை, திருப்பாவை. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை, திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் அப்படின்னு சொன்னவர் வந்து தனிநாயக அடிகள், ஒன்றே குளம் என்ற நூலில். அடுத்தது விருந்து போற்றுதும், விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தையே படைத்தவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர். முகம் வேறுபாடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தி வரவேற்க வேண்டும் என்பதை வள்ளுவர் எவ்வாறு கூறுகிறார் அப்படின்னா மோப்பங்குழையும் அனிச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற வரி இடம்பெற்ற நூல் எதுனா சிலப்பதிகாரம். விருந்தோம்பல் பற்றி 17ஆம் நூற்றாண்டின் சுவர் ஓவியம் எங்கு உள்ளது அப்படின்னா சிதம்பரத்தில். கம்பராமாயணத்தில் கம்பர் விருந்தோம்பல் பற்றி எவ்வாறு சிறப்பிக்கிறார் அப்படின்னா கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் கூறுகிறாரு. அமிழ்தம் ஏவராயினும் இனிது என தமிழர் உண்டலும் இளரே என்ற வரி இடம்பெற்ற நூல் எதுனா புறநானூறு. நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு பற்றி எந்த நூல் கூறுகிறது அப்படின்னா நற்றிணை. நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் குடும்ப தலைவியின் நல்லியல்பு நற்றிணை கூறும் வரி என்ன அப்படின்னா அள்ளில் ஆயினும் விருந்து வரியின் உவக்கும் என்ற வரி வந்து சொல்லியிருக்கு. காளின் 7 அடி பின் சென்று என்ற வரி இடம்பெற்ற நூல் எதுனா
பொருணராற்றுப்படை விருந்தினருக்காக தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை விருந்தாக படைத்த செய்தி எந்த நூலில் உள்ளது அப்படின்னா புறநானூறு. அது என்ன வரினா, குரல் உணங்கு விதைத்திணை உரல்வாய் பெய்து என்ற வரிதான். அடகு வைத்து விருந்தினருக்கு உணவளித்த செய்தியை கூறும் புறநானூற்றின் வரி என்ன அப்படின்னா கடுங்கோட்டு சீரியாய் பணையம் என்ற வரிதான். விதைத்துவிட்டு வந்த நெல்லை மீண்டும் அரிது சிவனடியார்க்கு உணவளித்தவர் யார் அப்படின்னா இளையான் குடிமார நாயனார். நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று வழங்கிய உணவு என்ன அப்படின்னா குழல் மீன் கறி, சிறுபானாற்றுப்படையில் சொல்லியிருப்பாங்க. உணவு உண்ண யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததை கூறும் நூல் எது அப்படின்னா பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ என்ற குறுந்தொகை வரிதான். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்ற வரியை கூறியவர் யார்னா ஔவையார். யாருடைய ஆட்சி காலத்தில் சாத்திரங்கள் மிக அதிகமாக தோன்றின அப்படின்னா நாயக்கர் மராட்டியர் காலத்தில். தமிழர் பண்பாட்டில் எந்த இலைக்கு தனித்த இடம் உண்டுன்னு சொல்கிறாங்கன்னா வாழை இலைக்கு தான். எந்த தமிழ்ச்சங்கம் வாழை இலை விருந்து விழாவை கொண்டாடி வருகிறது அப்படின்னா அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம். இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்திருத்தல் போல என்ற வரியை பாடியவர் யார்னா பாரதிதாசன். அடுத்தது செயற்கை நுண்ணறிவு. உயிரினங்களில் மனிதனை உயர்த்தி காட்டுவது எது அப்படின்னா மனிதனுடைய சிந்தனை. தனிநபர் கணினிகளின் வளர்ச்சி எந்த ஆண்டு தொடங்கியது அப்படின்னா 1990. மின்னணு புரட்சினா என்னென்னா டிஜிட்டல் ரெவல்யூஷன். வேர்ட்ஸ்மித் மென்பொருளின் பயன் என்ன அப்படின்னா இயல்பான மொழிநடையை உருவாக்குதல். எந்த நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது அப்படின்னா வாட்சன் ஐபிஎம் நிறுவனம் தான் 2016. எந்த நாட்டில் மருத்துவமனையில் இயந்திர மனிதர்களை பணியில் அமர்த்தியுள்ளனர் அப்படின்னா சீனா. சாஃப்ட்வேர்னா என்னென்னா மென்பொருள். கணினி செயல் திட்ட வரைவு அப்படின்னா என்னென்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் என்ற வரியை பாடியவர் யார்னா பாரதியார். எந்த வங்கி இலா இலானா என்னென்னா எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட் என்னும் உரையாடும் மென்பொருளை உருவாக்கியிருந்தார் அப்படின்னா பாரத ஸ்டேட் வங்கி தான். பெப்பர் என்ற இயந்திர மனிதனை உருவாக்கிய நாடு எதுனா சாஃப்ட் வங்கி, ஜப்பானில் இருக்குது. நான்காவது தொழிற்புரட்சி எது அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு தான். மின்னணு சந்தைப்படுத்துதல்னா என்னென்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். மின்னணு கல்வியறிவுனா என்னென்னா டிஜிட்டல் லிட்ரஸி. சீனாவில் சிவன் கோயில் எந்த அரசனால் கட்டப்பட்டது அப்படின்னா சீன பேரரசர் குப்லாய் கான். சூவன் சவ் என்னும் துறைமுக நகர் எங்கு உள்ளது அப்படின்னா காண்டன் நகரில் சீனாவில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா Part1 வீடியோ தான். இதுக்கப்புறமா வந்து Part2 இதோட கண்டினியூஷன் வந்து Part2 வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க. தேங்க்யூ.